Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய பொருளையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் நம்ம அறிந்து வருகிறோம். முதலாவதாக பக்கரா என்கிற இரண்டாம் அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அதில் 83 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 84வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வயது அகதுனா. இந்த சொல் முன்னாடியே வந்த சொல்லு தான். அகத என்றால் எடுத்தான், பிடித்தான். இங்கே வந்து மீசாக்குங்கிற வார்த்தை வருது, உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கைக்கு வந்து பிடித்தான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது என்ன வருதுங்கிறத பார்த்து அர்த்தம் செய்யணும். அகதன்னா ஒரு பொருளை பிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து அகதன்னு சொல்லுவாங்க. ஹூதல் கித்தாபை, இந்த கித்தாபை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறது. எடுக்கிறது, ஸோ கீழே கிடக்கிறத எடுக்கிறது, அதுக்கும் சொல்லுவாங்க. மெட்டீரியல் இல்லாமல் உடன்படிக்கைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழில் கூட அப்படி பயன்படுத்துகிறோம்ல, உடன்படிக்கை எடுத்தான்கிறோம். எடுத்தான்கிறது வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்குள்ள ஒரு சொல்லு தான். ஆனாலும் ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது, ஒப்பந்தம்ங்கிறது ஒரு பொருள் இல்லை. இருந்தாலும் அதுக்கு இந்த எடுத்தான் பயன்படுத்துகிறோம்ல தமிழில், ஏறக்குறைய தமிழ் மாதிரியே வருது. எப்படி உடன்படிக்கை நாம் எடுத்தோம், அகதுனா நாம் எடுத்தோம், மீசாக்குகும் உங்களுடைய உடன்படிக்கை எடுத்தோம். மீசாக்குங்கிற வார்த்தை வசக்க என்பதிலிருந்து வந்த வார்த்தை என்பதை முன்னாடி விளக்கிட்டோம். ஏன்னா இதே சொல் வந்து இந்த முந்தின வசனத்தில் வந்துச்சு, மீசாக்க பனி இஸ்ராயில்னு வந்துச்சுல. வயதாகதுன்னா மீசாக்க பனி இஸ்ராயில், அதே மீசாக்கு தான் வந்திருக்குது. இங்கே மீசாக்க பனி இஸ்ராயில்னு வந்துச்சு, இங்கே மீசாக்க கும்னு வந்துருச்சு. முதல் வசனத்தில் மீசாக்க பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில்களுடைய உடன்படிக்கை எடுத்தோம்னு வந்துச்சுல, அது ஹாய்பா படர்க்கையாக சொன்னோம். இப்போ முன்னிலையாக வந்து உங்கள் உடன்படிக்கைன்னு பேசப்படுது, சரியா? இது அகதுனா, இது என்பதற்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். அகதுனா நாம் எடுத்தோம், மீசாக்குகும் உங்களுடைய உடன்படிக்கை எடுத்தோம். உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோம். உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்லும்போது என்ன உடன்படிக்கை எடுத்தோம் என்றால், லா தசுஃபிகூன திமாஅகும். அப்போ லா தஸ்ஃபிகூன, சஃபக்க என்பதிலிருந்து வருங்கால வினை. சஃபக்க எஸ்ஃபிகு, தஸ்ஃபிகு தஸ்ஃபிகானி தஸ்ஃபிகூன. சஃபக்கன்னு சொன்னால் ஒருத்தனை அறுத்து இரத்தத்தை ஓட்டுறது. இரத்தத்தை ஓட்டுறதுன்னா எனக்கு அருவாளால் வெட்டி, கத்தியால் குத்தி, ஈட்டியால் குத்தி, வாழ்நாளை வெட்டி இரத்தத்தை ஓட்டுவோம்ல. அப்போ அதுக்கு பே அதுக்கு உள்ள வார்த்தை இது சபக்க. இந்த சபக்கங்கிற வார்த்தை முன்னாடி ஒருக்க உங்களுக்கு வந்தும் இருக்குது. எப்போ வந்திருக்குன்னு கேட்டால், ஆதமலை சலாத்தை படைக்கிறதாக அல்லாஹ் வானவர்கிட்ட சொன்ன பொழுது, அதஜ அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா ஓ எஸ்ஃபிகு திமா அ எஸ்ஃபிகுன்னு வந்திருக்கு. ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா, அந்த சபக்கை தான். இந்த தஸ்ஃபிகூனங்கிறது புது சொல்லு கிடையாது, முன்னாடியே வந்தது தான். அப்போ தஸ்ஃபிகூனா சபக்கன்னா ரத்தத்தை ஓட்டுறதுக்குள்ள ஒரு சொல். அப்போ லா தஸ்ஃபிகூன, இது வந்து வருங்காலமாக இருந்தாலும் ஒப்பந்தத்துக்கு பிறகு வரும்போது நகியுடைய அர்த்தம் தான் தமிழுக்கு சரியாக வரும். அரபில் எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் ரத்தம் ஓட்ட மாட்டீர்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி சொல்லுவோம், ரத்தத்தை ஓட்டக்கூடாது என்று உடன்படிக்கை எடுத்தோம், ரத்தம் ஓட்ட மாட்டீர்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம், அப்படி அரபியில் சொல்லணும். தமிழில் எப்படி சொல்லணும்னு கேட்டால், ரத்தத்தை ஓட்டக்கூடாது. லா தஸ்ஃபி கூணுன்னு இருக்குல்ல, லா தஸ்ஃபி குஹு விளக்கல்வினை, அந்த மாதிரி தான் தமிழுக்கு அர்த்தம் செய்வோம். ஆனால் அப்படி செஞ்சுக்கலாம். ஒய்தாகதுன்னா மீசாக்கும் உங்களிடத்தில் உடன்படிக்கை, உங்களின் உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை என்றால், லா தஸ்ஃபிகூன, நீங்கள் ஓட்ட மாட்டீர்கள்னு அங்கே இருக்குது. அரபியில் அப்படி தான் சொல்லுவாங்க, அது அந்த கருத்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழில் வந்து ஓட்டக்கூடாது, நகி இல்லை,
லா தஸ்பிகூ என்று இருந்தால் தான் நஹி. லா தஸ்பிகூனான்னு வந்துச்சுன்னா நஃபி, எதிர்மறையில் வருங்காலத்தில் எதிர்மறை. அப்போ லா தஸ்பிகூனன்னா ஓட்ட மாட்டீர்கள் என்று தான் நேரடி அர்த்தம். நம்ம தமிழில் வந்து அப்படி உடன்படிக்கையில் அப்படி சொல்ல மாட்டோம். உடன்படிக்கையில் எப்படி சொல்லுவோம், இரத்தத்தை ஓட்டக்கூடாது என்று உடன்படிக்கை எடுத்தோம். எது கரெக்டுன்னு யோசிங்க, இரத்தத்தை ஓட்ட மாட்டீர்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம், இரத்தத்தை ஓட்டக்கூடாது என்று உடன்படிக்கை எடுத்தோம். இதில் எதை நம்ம பயன்படுத்துவோம், கூடாதுன்னு பயன்படுத்துவோம். அரபியில் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க, அவங்க அதை பயன்படுத்தினாலும் நம்ம லாங்குவேஜில் எது வழிமுறையாக இருக்குதோ அது விளக்கலுடைய அர்த்தம் தான் இங்கே கொடுக்கணும். நம்ம மொழிக்காக வேண்டி, நம்ம மொழியில் இந்த இது இருக்கிற காரணத்தினால. அப்போ லா தஸ்பிகூன, நீங்கள் ஓட்டக்கூடாது, ஓட்டுறது ரத்தத்தை ஓட்டுறது, ஓட்டக்கூடாது. திமாக்கும், திமாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து தமுன், தமுன் என்கிற வார்த்தைக்கு வந்து பன்மை. தமுன் என்றால் இரத்தம். ஹுர்ரிமாலைக்கும் மைத்தத்து ஒ தமு, உங்களுக்கு மைத்தத்து செத்தவை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஒ தமு இரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு வரதுல தமு. இப்போ தமுன் என்றால் இரத்தம், தமுன் அல்ல அத்தமு, இது இரத்தம்னு அர்த்தம். தமுன் என்கிற வார்த்தைக்கு பன்மை திமாவுன், இரத்தங்கள். பல பேர் அறுத்தும் நிறைய இரத்தம் ஆயிடுச்சுல, ஒரு ஆளுக்கு இரத்தம்னா ஒரு இரத்தம், பத்து பேரை கொன்றான்னு சொன்னால் நிறைய இரத்தங்கள் பன்மையாவது. திமா கும்டு வருவதில் உங்கள் இரத்தங்களை, திமாண்டா ரத்தம், திமாவு என்பதை கும் என்பதில் இலாபத்து பண்ணியிருக்கிறோம். அதனால தான் திமா அ என்று நினைச்சிருக்கு, தன்மின் வராமல் ஃபத்தஹ் வந்திருக்கு. திமா அக்கும், உங்கள் இரத்தங்களை, உங்கள் இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது என உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோம். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட எல்லாம் உடன்படிக்கை எடுக்கிறான், அவங்கள நோக்கி இப்போ பேசுகிறான். எப்படி, உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோமா இல்லையா, மூசா நபி இருக்கும்போதோ ஏதோ ஒரு நபி காலத்தில் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அப்போ இரத்தத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது, உங்கள் இரத்தத்தை நீங்கள் ஓட்டக்கூடாதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்மளே நம்ம கொள்றதுங்கிற மாதிரி அப்படி அப்படி அர்த்தம் வர்ற மாதிரி இருக்குது. வாசகத்தை பார்த்தோம்னா உங்கள் இரத்தத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரும் தன்னுடைய இரத்தத்தை ஓட்டுவாங்கங்கிற மாதிரி வருது. அப்படி இல்லை, கூட்டமாக சொல்லும்போது அது அது சொல்லப்படுகிறது. உங்கள் இரத்தங்களைன்னா உங்களை சேர்ந்தவங்களோட இரத்தங்களை, உங்கள் இரத்தங்களைன்னா உங்களை சேர்ந்தவங்களுடைய இரத்தத்தை வந்து நீங்கள் ஓட்டக்கூடாது. அவன் ரத்தத்தை ஓட்டுவானா, ஓட்ட மாட்டான், அடுத்தால்தான் கொள்ளுவான். பிறரை கொள்ளக்கூடாதுங்கிறது தான் இது உடன்படிக்கையே. ஆனால் என்ன வாசகம் வருதுன்னா, உங்கள் இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னா உங்களை சேர்ந்தவர்களுடைய இரத்தத்தை நீங்கள் ஓட்டக்கூடாது. அது மற்றவங்க இரத்தத்தை நடத்தும், மற்றவங்க இரத்தத்தை நீங்கள் ஓட்டாதீங்க என்பதற்கு தான் உங்கள் இரத்தம்னு சொல்லப்படுது. அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கொலை செய்ய நினைக்கிறவனுடைய அந்த எண்ணத்தை மாத்துற மாதிரி என்ன செய்யுது, இந்த வாசகம் வந்து அவனை வந்து இடித்துரைக்கிது. எப்படி, உங்கள் இரத்தம் நீ அவனை கொண்டாலும் அவன் ஓரத்தம் தானடா, அப்படி அப்படி பிறர் நீங்கள் கொண்டாலும் அவன் கொன்றாலும் அது உங்கள் ஆள் தானே, உங்கள் இரத்தம் தான் அது, உங்கள் இரத்தத்தை நீ ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கு. உண்மையில் என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்கள் இரத்தத்தை நீங்கள் ஓட்டிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவனவன் இரத்தத்தை ஓட்டுறாங்கிற அர்த்தம் நேரடி சொல்லுக்கு வருகிறது. ஆனால் இதை அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேறு எதுக்கு பயன்படுத்துவாங்க, உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள்னா உங்களை சேர்ந்தவங்களை நீங்களே கொள்ளாதீங்க. அப்போ லா தஸ்பிகூன, நீங்கள் ஓட்டக்கூடாது, திமாக்கும் உங்கள் இரத்தங்களை ஓட்டக்கூடாது என்று உங்களிடம் உடன்படிக்கை எடுத்தோம். எடுத்தோம்னு சொல்லி முடிக்காமல் இது வந்திருக்குது, எடுத்ததை நினைத்து பாருங்கள். இது ஆகாதுனா நாம் எடுத்ததை எண்ணி பாருங்கள், மீசாக்கும் உங்களுடைய உடன்படிக்கை எடுத்ததை எண்ணி பாருங்கள். என்ன உடன்படிக்கை அது, லா தஸ்பிகூன திமாக்கும், உங்கள் இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது என்று சேர்த்தா ஒட்டிக்கணும், என்று உங்களிடம் உடன்படிக்கை எடுத்ததை நினைத்து பாருங்கள். முதல்ல ஒரு உடன்படிக்கை என்னென்று கேட்டால் தொழுவுறது, அந்த மாதிரி உடன்படிக்கை. முதல்ல உடன்படிக்கை என்ன எடுத்திருக்காங்க, இந்த முதல் வசனம் படித்தோம்ல, அல்லாஹ் தவிர யாரை வணங்கக்கூடாது, பெற்றோரை ஒழுங்காக கவனிச்சிக்கிறேன்னு, சொந்த பந்தங்களை பார்த்துக்கிறேன்னு, அனாதைகளை கரவணைக்கணும், ஏழைகளை கவனிக்கணும், மக்கள்கிட்ட நல்ல வார்த்தையை பேசணும், தொழுகை நிலநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், இவ்வளோ உடன்படிக்கை எடுத்தோங்கிறதுனா
இது ஒரு வகையான உடன்படிக்கை, செய்ய வேண்டிய உடன்படிக்கை. இது செய்யக்கூடாதுங்கிற உடன்படிக்கை. என்ன செய்யக்கூடாது? இதாக தான் நான் மீசாக்கக்கும் உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோம். லா தசுபிகூன திமாக்கும், உங்கள் இரத்தங்களை உங்களை சேர்ந்தவர்களின் இரத்தங்களையும் வச்சுக்கணும். உங்கள் இரத்தங்களைன்னா உங்கள் ஆட்களுடைய இரத்தங்களை நீங்கள் ஓட்டக்கூடாது, ஒரு உடன்படிக்கை. மேலும் மேலும் அங்கே சேர்ந்துடும். வலா துகுருஜூன, துகுருஜூனுங்கிறது என்ன? தேக்கி லம்பு இருக்குல்ல, லம்பு இருந்துச்சுன்னா நாலு எழுத்துன்னு உழைக்கணும். அஹ்ரஜ ஹரஜவுலேருந்து வந்தால் தஹ்ரிஜுன்னு வந்திருக்கும், அஹ்ரஜன் வந்தால் தான் துகுருஜுன்னு வரும். அப்போ அஹ்ரஜவுலேருந்து யுஹுரிஜு யுஹுரிஜானி யுஹுரிஜூனன்னு வந்து துஹுரிஜு துஹுரிஜானி துஹுரிஜூனன்ட்டு முன்னிலை வரும். அப்போ வலா துஹுரிஜூன, நீங்கள் வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற மாட்டீர்கள்னு அங்கே அர்த்தம். ஆனால் அந்த உடன்படிக்கையில் வரும்போது நம்ம மொழிக்கு இப்படி சொல்ல மாட்டோம், அதனால தான் வலா துஹுரிஜூன, நீங்கள் வெளியேற்றக்கூடாது. அன்புசக்கும், உங்களை உங்களை வெளியேற்றக்கூடாது. மின் தியாரிக்கும், தியாருங்கிற வார்த்தை இருக்குல்ல, தாருன், தார் என்றால் வீடு. ஃபித்தாரின் ரஜுன் படித்தோம்ல, ஜெயிதுன் ஃபித்தாரி, ஜெயிது வீட்டில் இருக்கிறான். தியா தாருங்கிற வார்த்தைக்கு வந்து வீடுன்னு அர்த்தம் இருக்கிறது, அலுவலகம்னு அர்த்தம் இருக்கிறது, நாடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய நாடு, தாருல் குஃபுரு, குஃபுருடைய நாடு அப்படின்னு. அந்த தார் என்கிற வார்த்தைக்கு நாடு என்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவார்கள். ஒருத்தன் இருக்கிற வீடு என்பதற்கு என்ன செய்வாங்க, ஒரு பயன்படுத்துவாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் என்ன செய்கிறது, அதுக்கு தார் போட்டுக்கிடலாம். அப்போ தாருல் இஸ்லாம்னா இஸ்லாமுடைய ஆஃபீஸு, அது மாதிரி என்ன செய்யலாம், அது போட்டுக்கிடலாம். அப்போ தார் என்பதற்கு ஒரு அலுவலகம், ஒரு வீடு, ஒரு நாடு, இப்படி பல அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து வீடு தான் இது. அப்போ ஒலா துஹுரிஜூனை, நீங்கள் வெளியேற்ற மாட்டீர்கள், அதாவது வெளியேற்றக்கூடாது. அன்புசக்கும், உங்களை. தாருக்கு ஜம்மு தியார், தார் என்பதற்கு ஜம்மு என்னது, தாருன் தியாருன். த தமுன் என்பதற்கு திமான்னு வந்துச்சுல, ஃபிஆல் என்று, அந்த மாதிரி ஜம்முகள் வரும். அப்போ தியார் என்பது தாருக்கு ஜம்மு, தார்னா வீடு, தியார் என்றால் வீடுகள், தியாரிக்கும்னா உங்கள் வீடுகள். அப்போ மின் வந்தனால தியாரி, மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வீட்டில் நம்மளை வெளியேற்றுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை, நேரடியாக பார்த்தா அப்படி தான் வருது. உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்னால் நானே என்னை பிடிச்சி வெளியே தள்ளிக்கிறதுன்னு அர்த்தம் வருது, அப்படி வருது நேரடியாக பார்க்கும்போது. ஆனால் அந்த அர்த்தத்துக்கு இந்த சொல்லை யூஸ் பண்ண மாட்டாங்க. நேரடி அர்த்தம் அப்படி இருந்தாலும் இந்த சொல்லை எதுக்கு பண்ணுவாங்கன்னா, உங்களை சேர்ந்தவங்கள நீங்கள் வெளியேற்றக்கூடாது, உங்களே வெளியேற்றக்கூடாது. அர்த்தம் என்னென்று கேட்டால், உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது. வலா துஹுரிஜூனை, நீங்கள் வெளியேற்றிவிடக்கூடாது. அன்புசக்கும், உங்களை, அதாவது உங்களை சேர்ந்தவர்களை. மின் தியாரிக்கும், உங்களை சேர்ந்தவருடைய வீடுகளிலிருந்து. உங்கள் வீடுகளிலிருந்து என்ன அர்த்தம், உங்களை சேர்ந்தவர்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது. நேரடி அர்த்தம் பார்த்தா என்ன வரும்னா, உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியேற்றாதேன்ட்டு வரையும் வெளியேற்றிக்கணும், யாராவது செய்வானா முதல்ல, என் வீட்டிலேருந்து என்னையும் நானே இப்படி வெளியேற்றுறது, வெளியேற்றுறதுனால அடுத்தவனுக்கு தான் வரும், அந்த வெளியேறுதல் தான் தனக்கு வரும். என் வீட்டிலேருந்து நான் வெளியேறிட்டேன்னா அது ஓகே, என் வீட்டிலேருந்து நான் வெளியேற்றினேன்டா யாரை வெளியேற்றின, வேற ஆள் தானே வெளியேற்றினேன். அதை வச்சு இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம்னு கேட்டால், நேரடி அர்த்தம் அப்படி தான் வருது, உங்களை உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு அர்த்தம். உங்களை சேர்ந்தவர்களை, உங்களை சேர்ந்தவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்றும் உடன்படிக்கை எடுத்தோம். அப்போ வலா துஹுரிஜூனை, நீங்கள் வெளியேற்றக்கூடாது, வெளியேற்ற மாட்டீர்கள், அதாவது வெளியேற்றக்கூடாது. அன்புசக்கும், உங்களை உங்களை சேர்ந்தவர்களை. அன்புசுனா நப்சு, உங்கள் ஆன்மாக்களை, உங்கள் உயிர்களை, அது உங்களைன்னு அர்த்தம். அன்புசக்கும்னா உங்களை, உங்களைன்னு சொன்னால் உங்களை சேர்ந்தவர்களை. மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து அப்படின்னா என்ன, உங்களை சேர்ந்தவர்களின் வீடுகளிலிருந்து. அதாவது ஒருத்தவனுக்கு அவனுக்கு சொந்தமான வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை வெளியேற்றி நீங்கள் ஆக்கிரமித்து அபகரிச்சிக்கிறது. அதாவது முதல்ல யாரையும் கொள்ளாதீங்க, அடுத்த கொஞ்சத்தை எடுக்காதீங்க தான் உடன்படிக்கை. அதை இந்த வார்த்தையை போட்டு எடுக்கப்பட்டிருக்கு.
நீங்கள் வந்து கொலையும் செய்யக்கூடாது, ரத்தத்தை ஓட்டுறதுனா கொலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ரத்தங்களை ஓட்டக்கூடாது என்றால் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, பிறருடைய சொத்துக்களை நீங்கள் அவனை வெளியேற்றிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒலா துஹ்ரிஜூன் அம்புசக்கும், உங்களை வெளியேற்றி கொள்ளக்கூடாது. மிந்தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து, அதாவது உங்களை சேர்ந்தவர்களை, உங்களை சேர்ந்தவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது. ரெண்டு உடன்படிக்கை எல்லாம் எடுக்கிறான். எடுத்த உடனே இங்கே போயிடணும். இந்த ஒலான்னு வாவு இருக்குல்ல, இந்த வாவு வந்து இந்த லாவில் அத்துபாயிரும். லா தஸ்பி கூன ஒலா துஹ்ரிஜூன, அப்போ இதாகுது நான் மீசாக்கங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கணும். ரெண்டு உடன்படிக்கை எடுக்கிறோம், உடன்படிக்கை எடுக்கிறோம். எதுக்கு? கொள்ளாதீங்க, ரத்தத்தை ஓட்டாதீர்கள்னா கொள்ளாதீங்க என்றும், அடுத்தவன் சொத்தை விரட்டி விட்டு நீ அபகரிச்சுக்கிறாதீங்க என்றும் உடன்படிக்கை எடுத்தோம். எடுத்தவுடனே சும்ம பிறகு, உடன்படிக்கை எடுத்தவுடனே சும்ம பிறகு அக்ரர்த்தும், நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். அக்ரர்னா என்ன அர்த்தம்? அக்ரர்ங்கிறது அக்கர்ரண்டாயிரும். அக்ரரன் இருக்குல்ல, அக்ரரன்னா அக்கர்ற, ஒப்புக்கொண்டான். இக்ராருன், ஒப்புக்கொள்ளுதல். இக்ரார் லாயிலாக இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது இக்ரார்னு சொல்லுவாங்க. இக்ரார்னா ஒத்துக்கொள்வது. அப்போ அக்கர்ற அக்கர்றன்னு வரும்போது சர்வு செஞ்சோம்னு சொன்னால் அந்த அஞ்சு வரைக்கும் சத்து செஞ்சே வரும். ஆறாவதுல இருந்து என்ன வஞ்சிரும்னா உடஞ்சிரும். எப்படி வரும்? அக்கர்ற அக்கர்ரா அக்கர்ரு அக்கர்ற தக்கர்ரத்தா. இது வரைக்கும் அந்த ரேக்கு சத்து வந்துக்கிட்டு இருக்கும். முதல் அஞ்சு இருக்குல்ல, காயிபுல ஆண்பாடில் மூணு, காயிபுல பெண்பாடில் ரெண்டு. அக்கர்ரன்னு அங்கே ரெண்டாவது வரைக்கும் சுக்குன் வந்துடுறதுனால உடஞ்சிரும் கடைசி வரைக்கும். அப்போ அக்கர்ற அக்கர்ரா அக்கர்ரு அக்கர்ற தக்கர்ரத்தா அக்கர்ரன்ன. அக்கர்த்த அக்கர்ரு இந்த இடத்துல சத்து செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? சத்து செய்யறோட கண்டிஷன் என்னன்னு கேட்டால், ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்தாலும் ரெண்டாவது எழுத்துக்கு சுக்குன் இருக்கக்கூடாது. அக்ரர்த்தும் ரர்னு இங்கே சுக்குன் ஆகிப்போச்சு, அங்கே சுக்குன் இருந்தால் வேண்டாம், நீங்கள் சத்து செய்யலாம். அக்ரரண்டு அல்ல, ரெண்டுலேயும் ஹரக்கத்து இருந்தால் சத்து செய்யலாம். அக்ரர் ரர் என்று வந்துருச்சுன்னா சத்து செய்யாமல் உடச்சி போடணும். சரியா? இது வந்து அந்த சத்து செஞ்ச எழுத்துக்குரிய சட்டம், நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. சும்ம பிறகு அக்ரர்த்தும், நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். ஒப்புக்கொள்வதற்கு சாட்சி யார்? நீங்கள் தான் சாட்சி. வாழ்த்தும் தசுகதூனை, நீங்கள் சாட்சி கூறும் நிலையில் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். நீங்கள் தான் சாட்சி. ஒப்புக்கொள்ளும் போது எல்லாரும் சாட்சி, வெளி ஆட்களை வச்சு நீ ஒப்புக்கொள்ளலை. எல்லாம் உடன்படிக்கை எடுக்கிறான், உங்கள்கிட்ட எடுக்கிறான். உடன்படிக்கை எடுக்கிறவன் எடுக்கப்பட்டது நீங்கள். சரி, மூணாவது ஆள் யாராக இருக்கணும் சாட்சிக்கு? யாரும் சாட்சி இல்லை. வேறு யார் சாட்சி? இவன் அவன் தான் சாட்சி. வாழ்த்தும் தசுகதூன், நீங்கள் சாட்சி கூறும் நிலையில் ஒப்புக்கொண்டீர்கள். தனக்கு தானே சாட்சி, அதாவது இந்த சாட்சி இல்லாமல் ஒப்புக்கொண்டீங்க. நீங்கள் தான் அதுக்கு சாட்சியாக இருந்தீங்க, வேறு சாட்சி இல்லைன்னு சொல்கிறான்லாம். வாழ்த்தும் தசுகதூனை, நீ ஷஹீதன்னா ஷஹீதங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தம் உள்ள சொல்லலை. இது ஒரு சொல்லு. ஷஹீத என்றால் ஒன்றை கண்ணால் பார்க்கறதுக்கு பேர் ஷஹீத. ஒன்றை விளங்குறன்ல சரியான முறையில், அதுக்கு பேர் ஷஹீத. சந்தேகத்துக்கு இல்லாமல் விளங்குறது. இன்னொன்று என்ன ஷஹீதனா? சாட்சி சொல்வது. நான் தான் இதை பார்த்தேன், எனக்கு தெரியும் என்று சாட்சி சொல்வது. இந்த இடத்துல சாட்சிக்கு வந்திருக்குது. வாழ்த்தும் நீங்கள் தசகதூனை, சாட்சி கூறும் நிலையில் வா வா வந்துருச்சுன்னா இது ஹாலியா, ஜும்ல ஹாலியாம்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நிலையில்னு சேர்த்துக்கிறேன்னு. வாழ்த்தும் தசகதூன், நீங்கள் சாட்சி கூறுபவர்களாக இருக்கும் நிலையில் ஒப்புக்கொண்டீர்கள். இந்த உடன்படிக்கை நம்ம எடுத்தோம், இது ஒன் சைடு உடன்படிக்கை இல்லை. நீங்கள் ஒப்புக்கொண்டதுனால் டூ சைடு ஆகி போச்சு. நான் உடன்படிக்கை எடுத்தேன், நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க. அப்போ வாழ்த்தும் தசுகதும், நீங்கள் சாட்சியாக இருந்து ஒத்துக்கொண்டீர்கள். இதை நினச்சி பாருங்கள்ங்கிற நல்லா. அதாவது உங்கள்கிட்ட ரெண்டு உடன்படிக்கை எடுத்தோம், கொலை செய்யக்கூடாது, அடுத்த கொஞ்சம் அபகரிக்கக்கூடாது என்று உடன்படிக்கை எடுத்தோம், நீங்களே சாட்சியாக இருந்து ஒப்புக்கொண்டீர்கள். இதை எண்ணி பாருங்கள். இதுதான் 84 வசனத்தில் சொல்கிற விஷயம். அதுக்கப்புறம் உடன்படிக்கை நிறைவேற்றணும்ல என்ன நடந்துச்சுங்கிற எல்லாம் சொல்கிறான். சும்ம பிறகு அன்தும் நீங்கள், அன்தும்னா நீங்கள். இந்த ஹாவுலாய், ஹாவுலாய் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹாவுலாய்ங்கிறது என்ன அர்த்தம்? இஸ்முல் இஷாரா, இவர்கள் அவர்கள்னு சொல்வதற்கு உரியது.
இது ஆணுக்கு சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம், பண்மையில் இவர்கள் அவர்கள்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. அதாவது இது ஆண்பால் பெண்பால்ங்கிற வேறுபாடு இதில் கிடையாது. இஸ்புலி சாராவில் ஒருமையில் வேறுபாடு இருக்கிறது, இருமையில் வேறுபாடு இருக்கிறது. பண்மையில் வந்து ஹாவுலாயின்னா இந்த பெண்கள், ஹாவுலாயினா இந்த ஆண்கள், அப்படி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிறலாம். இது இஸ்முலி சாரா. இந்த இடத்துல வந்து இஸ்முலி சாராவுக்கு உள்ள இதை வந்து அன்த்துங்கிறது கெடுத்துருச்சுப்போ. சும்மா பிறகு அன்த்தும் நீங்கள் இவர்கள் வருமா? ஹாவுலாயினா இவர்கள், அன்த்தும்னா நீங்கள், நீங்கள் இவர்கள், அப்படி அர்த்தம் வருமாண்டா? அப்படி தான் வருதுங்க. எப்படி வந்திருக்கு? அன்த்தும் நீங்கள்னு அர்த்தம். நீங்கள்ங்கிறது எதுக்குரியது? முன்னிலை லமீர், முன்னிலையில் உள்ள பன்மை லமீர். ஹாவுலாயினா இவர்கள், ஹாவுலாயினா இவர்கள் அவர்கள், ஏதோ ஒன்று. அப்போ நீங்கள் அவர்கள்னா அது பொருந்துதா? இல்லை. இந்த இடத்துல இந்த இஸ்முலி ஷாராவை வந்து போட்டால் அது மீனிங்லெஸ் ஆகிரும். எங்கே வந்து அன்த்தும் நீங்கள் போட்டுட்டீங்களோ, நீங்கள்னு லமீரை போட்டு முன்னிலையாக பேசின பிறகு அவர்கள்னு மாற முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரி இடங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஹாவுலாய்க்கு இவர்கள்னு அர்த்தம் செய்யாமல் நீங்களே அன்த்தும்னா நீங்கள், அன்த்தும் ஹாவுலாய், நீங்களே அந்த ஹாவுலாய் இவர்கள் சுட்டி காட்டி நீங்கள்னு சொல்லி அதை சுட்டியும் காட்டும் பொழுது அந்த ஹாவுலாய்க்கு வந்து நீங்கள்ங்கிற அர்த்தமே அதில் வந்துடும். ரெண்டு நீங்கள் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்களேன்ற அர்த்தம். நீ நீன்று சொன்னால் நீயேன்ற அர்த்தம். அவன் அவன்டா அவனேன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ற அன்த்தும்டானு நீங்கள் தான், ஹாவுலாயினா இவர்கள் தான். சுட்டி காட்டிடுறோம், சுட்டி காட்டினா படற்கையாக போகுது, அன்த்தும்டா முன்னிலையாக போகுது. நீங்கள்னா முன்னிலை, அவர்கள்னா இவர்கள்னா அது படற்கை, வேறு யாருக்கும் சுட்டி காட்டுற மாதிரி. அப்படி வர்றதுனால என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால், இந்த இந்த மாதிரி ஹாவுலாய்க்கு வந்து முன்னிலையை வந்துட்டதுனால, அன்த்தும் என்று முன்னிலையில் அமீர் வந்துட்டதுனால, அன்த்தும் ஹாவுலாயின்னா அந்த ஹாவுலாய்க்கே நீங்கள்ங்கிற அர்த்தம் வந்துடும், அவர்கள்னு வராது. ஏன்னு கேட்டால், அவர்கள்னு சொன்னால் வேறாளை பற்றி பேசுகிறதா வருது, அன்த்தும்னு சொன்னால் உங்களை நோக்கி பேசுகிறதா வருது. உங்களை நோக்கி பேசும்போது நீங்கள்னு தான் அந்த பேச்சு தொடரணுமே தவிர, நீங்கள் அவர்கள்னு அது அப்படி எந்த பாஷையிலையும் வராது. அன்த்தும் நீங்கள், ஹாவுலாய் இவர்கள், நீங்கள் இவர்கள்னா என்ன? அப்படி ஒன்று இல்லைன்னு விளங்குதில்ல, எந்த பாஷையில் அது வருமா? வராது. ஆனால் இப்படி அரபியில் சொல்லுவாங்களா இருந்தால் எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அன்த்தும் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்கு அதை போடுவாங்க. ஹாவுலாய்க்கு நீங்கள் அர்த்தம் செய்யக்கூடாது இவர்கள்னு. வேறு எப்படி அர்த்தம் செய்யணும்? சும்மா பிறகு அன்த்தும் நீங்கள், அன்த்தும் ஹாவுலாய் நீங்களே, அன்த்தும் ஹாவுலாயின்னு அது நீங்களே, எந்த உடன்படிக்கை எடுத்தீங்களோ நீங்களே மிரட்டியலப்பா, வேற ஒருத்தம் பண்ணால் பரவாயில்லை, நீங்களே முறிச்சிங்க அது அப்படிங்கிறான்லாம். சும்மா பிறகு அன்த்தும் ஹாவுலாயி நீங்களே, தாக்குத்துலூன கொலை செய்தீர்கள், கொலை செய்கிறீர்கள், கொள்கிறீர்கள், அன்புசக்கும் உங்களை கொள்கிறீர்கள், உங்களை என்ன செய்கிறீங்க? நீங்களே கொள்கிறீங்க, நீங்கள் தான் உடன்படிக்கை எடுத்தீங்க, ரத்தத்தை ஓட்ட மாட்டோம்னு சொல்லி. இப்போ என்ன செய்கிறீங்க? தக்குத்துலூன அம்புசக்கும் உங்களை, என்ன உங்களை சேர்ந்தவங்களன்னு அர்த்தம், உங்களே தற்கொலைன்ற அர்த்தத்துக்கு உள்ளது இல்லை இது. தக்குத்துலூன அம்புசக்கும்னா உங்களை சேர்ந்தவர்களை நீங்களே கொள்கிறீர்கள். அப்போ நீங்களே உடன்படிக்கை எடுக்கிறீங்க, நீங்களே கொலையும் செய்கிறீங்க. அப்போ ஒரு உடன்படிக்கை மீறிட்டாங்க. ரெண்டாவது உடன்படிக்கை என்ன? யாரையும் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியேற்றக்கூடாதுங்கிறது. அதையும் செஞ்சாங்க. ஒத்துகுறு ஜூனை நீங்களே வெளியேற்றுகிறீர்கள். ஃபரீக்கன் மின்கும், உங்களில் ஒரு சாராரை, ஃபரீக்குன்னா கூட்டம், சாரார் ஒரு பகுதியினர், மின்கும்னா உங்களே, உங்களில் ஒரு கூட்டத்தினரை வெளியேற்றுகிறீர்கள். மின் தியாரிகம், அவர்களின் இல்லங்களில் இருந்து. நீங்களே வந்து கொலையும் செய்கிறீங்க, நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவங்க வீட்டிலேருந்து அவங்கள வெளியேற்றுறீங்க. துகுரு ஜூனை அகரஜனை வெளியேற்றினான், துகுரு ஜூனை நீங்கள் வெளியேற்றுனா என்ன அர்த்தம்னா நீங்கள் கைப்பற்றிக்கிறேன் அர்த்தம். ஓ துகுரு ஜூனை நீங்கள் வெளியேற்றி விடுகிறீர்கள். ஃபரீக்கம் மின்கும், உங்களில் ஒரு கூட்டத்தினரை. மின் தியாரிகம், அவர்களுக்கு அவர்களுடைய வீடுகளிலிருந்து, அவங்களுடைய வீடு தியாரிலிருந்து என்ன செய்கிறீங்க? வெளியேற்றுகிறீர்கள். அப்போ உடன்படிக்கை இந்த ரெண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி
ஆனால் நீங்கள் செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. துகுருஜு உன்னண்டு என்ன செய்யறது, அது நிகழ்காலமாக வந்திருக்கிறது. நேற்று தான் அவன் செஞ்சான்னு கிடையாது, இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் செஞ்சிகிட்ருக்கிறீங்க. துகுருஜு உன்னை வெளியேற்றுகிறீர்கள்னா ஸ்டில் இப்போ நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓ துகுருஜு உன்னை வெளியேற்றுகிறீர்கள், ஃபரீக்கம் மின்கும், உங்களில் ஒரு கூட்டத்தினரை வெளியேற்றுகிறீர்கள், மின்தியாரியும், அவர்களின் வீடுகளிலிருந்து இல்லங்களிலிருந்து நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். சரி, அந்த வெளியேற்றுறதுங்கிறது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கூட்டமாக போய் ஒருத்தனை வெளியேற்ற மாட்டாங்க. இப்போ நான் என்ன செய்வேன்னு கேட்டால், என் பக்கத்து கூட நான் அபகரிச்சிக்கிடுவேன். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் எப்போ சாப்பாடு இருந்தால் அபகரிச்சிக்கிடுவீங்க. அப்படி அபகரிக்கும் பொழுது மீதி உள்ளவங்களாம் என்ன செய்யணும், தட்டி கேட்கணும்ல, நான் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன்ல உள்ள இடத்த எனக்கு சொந்தமாக்குறதுக்காக வேண்டி போட வெளியேண்டு என்னுடைய பலத்தை வைத்து அவன் வெளியேற்றுகிறேன். அப்படி தான் நடக்கும் அந்த செயல். அதே நேரத்தில் எல்லாரும் அதுக்கு உடந்தையாக இருந்தால் தான் நடக்கும். அப்படி வெளியேற்றுறன்னு ஊரெலாம் கேள்விப்பட்டு திரண்டு வந்து என்னை அடித்தாங்கன்னு வைங்க, நான் வெளியேற்ற முடியாது. இங்கே என்ன நடக்குன்னு கேட்டால், இவங்க எவனாவது வெளியேற்றினான்னு சொன்னால் வெளியேற்றுற ஆளுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க. யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும், வெளியேற்றப்படுறவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். வெளியேற்றப்படுறவன்கிறவன் பலவீனமானவன், வெளியேற்றுறவன் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவன் செல்வாக்கு மிக்கவனாக இருப்பான், அப்போ தான் வெளியேற்ற முடியும். வீக்னஸாக இருக்கிறவன் வந்து பயந்துக்கிட்டு பேசாமல் இருப்பான். யார் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்களோ, ஆள் பலம், படை பலம், காசு பலம், செல்வாக்கு பலம்னு ஏதாவது இருக்குதோ அவன் தான் வெளியேற்றுவான். இப்போ ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, இவனுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. அதெல்லாம் சொல்கிறான், வெளியேற்றுறீங்க. த லாகருன, லாகரன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தல். த லாகரன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தான், தஃபா அல. அப்போ லாகரன்னா ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள் அர்த்தம். த லாகருன, த லாகருனு சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறீர்கள். அலைஹிம், அலா வந்துச்சுன்னு வைங்க, உதவி செய்கிறதுக்கு பின்னாடி அலான்னு வந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராகன்ற அர்த்தம். அதாவது இந்த வெளியேற்றவனுக்கு சாதகமாகவும் வெளியேற்றப்படுறவனுக்கு பாதகமாகவும் உதவி செய்கிறது. இது மறுபடியும் வருவோம், ஒத்துகுறிஞ்சுன ஃபரீக்கம் மின்கும், உங்களில் ஒரு கூட்டத்தை வெளியேற்றுறீங்க, மின் தியாரிகம்னாச்சா தலாகருண. அந்த சொல்லு இலக்கணத்தை பார்த்துக்கணும்ல, தலாகருணங்கிறது என்னது என்று கேட்டால், இது வந்து லஹர, லஹர என்பதில் இருந்து லஹரன்னா அதாவது வெளியேறினான்னு அர்த்தம், வெளிப்பட்டான்னு அர்த்தம், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. லஹரன்னு சொன்னால் உதவி செய்தான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒல் மலாய்க்கத்து பாததாளிக்க லஹீர், மலக்குகள் இதற்கு பிறகு உதவி செய்வார்கள் அப்படின்ட்டு வரும். ஒரு கூட்டத்தார் வந்து லாஹிரின் அலல் ஹக்கி, சத்தியத்திற்கு உதவி செய்பவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது லாகரன்னு சொன்னால் உதவி செய்தன்னு அர்த்தம். லஹரன்னா வெளிப்படுத்தினான்ற அர்த்தமும் வரும். முது லஹர், முதுவுக்கு கூட லாகரன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சொல் தான் அது, பல அர்த்தம் உள்ள ஒரு சொல். ஆனால் தஃபா அலன்று லாகரன் வந்துச்சுன்னு சொன்னால் உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறது, நீங்கள் எனக்கு உதவுறது, நான் உங்களுக்கு உதவுறது. அப்போ தலாகர் உணங்கிறது என்னது என்று கேட்டால், இது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இது வந்து தஃபா அலங்கிற வசனில் உள்ளது. தஃபாலோவில் வந்துச்சுன்னு சொன்னால் இப்படி வருமா, இப்படி வராது. ஏன்னு கேட்டால், தஃபா அலன்னு சொன்னால் சென்ற காலம், இது சென்ற காலமா, தலாகர் ஊனாண்டு நூன் வருமா, சென்ற காலத்துக்கு வராது. தலாகர் ஊனாண்டு வந்துச்சுன்னா இது வந்து சென்ற காலம் கிடையாது, நிகழ்காலம், வருங்காலம். வருங்காலமாக இருந்தால் எப்படி வரணும் என்று கேட்டால், தத்தலாகர் ஊனாண்டு தான் வரணும், தலாகரை அது சென்ற காலம். வருங்காலம் எத்த லாகரூ, தலாகர் அவ்வளோ என்ன வரேன், எத்த லாகரும்னு ஏ சேர்ந்துக்கணும், அது காய்புக்கு முன்னிலைக்கு தத்தலாகரு, தத்தலாகராணி, தத்தலாகரூன, அப்படி அப்போ தான் தஃபாலவாக இருக்கும். தஃபால அமைப்பாக இருந்தால் அப்படி தான் வரணும். அப்போ இது வந்து சென்ற காலமாக இருந்தால் தான் தலாகருண்டு வரும், இது சென்ற காலம் இல்லை நூன் இருக்கிறதுனால. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு படித்து தந்திருக்கிறோம், தஃபால தஃபால இருக்குல்ல, அதில் எல்லாம் ரெண்டு தே வரும், த அல்லம எத்த அல்லமும் தத்த அல்லமும், த சல்லம எத்த சல்லமும், எத்த சல்லமானு எத்த சல்லமுன்னு தத்த சல்லமும்,
அந்த பெண்பால் ஒருமை இருமையிலையும் முன்னிலையில் என்ன வரும், ஒரு தே ஒன்று சேர்க்குவோம், எஃபாலு எஃபாலு ஆணின்னு சொல்லி ஒரு தஃபாலுங்கிறோம்ல, அந்த மாதிரி இப்படி ரெண்டு தே வரக்கூடிய இடங்களில் நீங்கள் ரெண்டு தே வச்சியும் சொல்லலாம், ஒரு தே எடுத்தும் சொல்லலாம்னு படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ தஃபாலு தல்லமன்னு இருக்குதுங்களேன், த அல்லம எத்த அல்லமும், அதை எப்படி சர்வு செய்யலாம், எத்த அல்லமும் எத்த அல்லமானி எத்த அல்லமுன்னு த அல்லமு த அல்லமானி ஏத்த அல்லமன் அப்படின்னு சொல்லலாம், தத்த அல்லமு தத்த அல்லமானி எத்த அல்லமுன்னு சொல்லலாம். அதாவது தத்த அல்லமு தத்த அல்லமானி தத்த அல்லமுன அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அரபு மொழி அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் வந்து த அல்லமு த அல்லமானி த அல்லமுனன்னு சொல்லிக்கலாம். அப்போ இது இரண்டுத்தே வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறதுனால இதனுடைய வடிவம் என்னன்னு கேட்டால் தத்த லாகரூன, தத்த லாகரூனன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்கிறீர்கள், உதவுறதுன்னா அலைஹிம் அவர்களுக்கு, ஃபரீக்னு வச்சு ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டவன் அவர்களுக்கு எதிராக உதவுதல், அப்போ இவனுக்கு சார்பாக உதவுறது, வெளியேற்றுறவனுக்கு சார்பாக வந்து உதவுறது. தத்தலாகருன நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறீர்கள், அலைஹிம் அவங்களுக்கு எதிராக உதவி செய்கிறீங்க. அப்போ காலி பண்ணுறான்ல வீட்டை விட்டு அவன் பக்கம் போய் நிற்கிறீங்க, அப்படி நிற்கும்போது ஒரு ரீசன் இருந்து நின்றால் தப்பு கிடையாது, ஏன்னா அவன் அவன் பக்கம் ஆதாரம் இல்லை, இவங்கிட்ட தான் ரெக்கார்டு வச்சுருக்கிறான், அவன் தான் ஆக்கிரமிப்பாக இருக்கிறான்னு வெளியேற்றினா அது ஓகே. நீங்கள் எப்படி உதவி செய்கிறீங்கன்னு கேட்டால் பில் இஸ்மி, பாவத்தை கொண்டு உதவி செய்கிறீங்க. அப்போ உண்மையில் இந்த வெளியேற்றுறவன் பக்கம் நியாயம் இல்லை, அப்படி இருந்தும் கூட என்ன செஞ்சுறீங்க, பாவத்திற்கு நீங்கள் உதவுகிறீர்கள். வெல் உதுவானி, உதுவான்னு சொன்னால் ஃபோனான், அதான்னு சொன்னால் வரம்பு மீறினான், வரம்பு மீறினான் என்பதில் இருந்து மஸ்தர் வந்து பல மஸ்தர் வரும், அதில் ஒரு மஸ்தர் என்ன, ஃபூலான் உதுவான், உதுவான் என்றால் வரம்பு மீறுதல். அப்போ வரம்பு மீறுதலை கொண்டும் பாவத்தை கொண்டும் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்களுக்கு எதிராக உதவி செல்கிறீர்கள். எவங்களுக்கு எதிராக, ஒரு கூட்டத்தாரை வெளியேற்றாதீங்கன்னு வஞ்சில் முந்தைய வார்த்தையில் ஃபரீக்கண்டு, இவங்களுக்கு எதிராக, இந்த ஃபரீக்குக்கு எதிராக நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.